ஹலோ விவர்ஸ். கோவையில் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா எடுக்கும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள். அதிர்ச்சியில் எடப்பாடி. தமிழக அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு. வாங்க, அது என்ன தாவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புத்தாண்டு தினத்தையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமையும் பற்றி அடிக்கடி புகழ்ந்து வருபவர் பிரதமர் மோடி அவர்கள். ஜனவரி 12 மதுரை வரும் பிரதமரை தமிழ்நாடு மக்கள் வரவேற்க வேண்டும். பாஜக சார்பில் பொங்கல் பரிசாக தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் மோடி திறந்து வைக்க வருகிறார். தமிழகம் வரும் மோடி அவர்களை எதிர்த்து ஏதேனும் பதிவை வெளியிட்டோ அல்லது மோடி அவர்களுக்கு எதிரான ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்தாலோ தமிழக அரசுக்கு சிக்கலாகிவிடும் என்பதால் இதுபோன்ற விஷயங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று திமுக தலைமை கேட்டுக்கொண்டுள்ளனர். எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு கோபேக் மோடி என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது வரவேற்பு அளிப்பதில் இருந்தே மக்களுக்கு தெரியும் திமுகவின் நிலைப்பாடு என்னவென்று என்று செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அதே சமயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து முதல்வர் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகிறார். அவரோடு சேர்ந்து அனைவரும் கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என சொல்லியிருப்பதும் பல இடங்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பதும் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இது அதிமுகவிற்குள்ளும் பல நெருக்கடியை உண்டு பண்ணியுள்ளது. அதற்கு காரணம் சசிகலாவுக்கு ஆதரவாக அவர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி அதிமுகவிற்குள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. சசிகலா அதிமுகவிற்குள் வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும். பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கைக்கு மொத்தமாக சென்றுவிடும் என்று சொல்லியிருப்பார். அதிலிருந்தே எடப்பாடி அவர்கள் செல்லூர் ராஜுவை அதிமுகவிலிருந்து நீக்க முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கதாகவும் எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்படலாம் என்பதால் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவ்வப்போது புகழ்ந்து பேசி வருவதாகவும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் திமுகவில் இணைந்து விடலாம் என்ற எண்ணம் இருப்பதால் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றிய விமர்சனங்களை பெரிய அளவில் முன்வைப்பதில்லை என்றும் திமுகவில் இணைவதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார் என்றும் சொல்லப்படுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் கோட்டையான கோவையை திமுக கைப்பற்றிவிடும் என்பதாலும் கோவையை முதல்வர் அவர்களுக்கு நடக்கவிருக்கும் பாராட்டு விழாவில் செல்லூர் ராஜு அவர்கள் கலந்து கொள்வார் என்றும் சொல்லப்படுது. இதனால் செல்லூர் ராஜு திமுகவில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றும் அதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருவது அவர் செயல்பாடுகளிலேயே தெரிகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.